Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா முடக்கத்தான் கீரை வடை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து முடக்கத்தான் கீரையோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா அது ஒரு மெடிசனான கீரை. இந்த கீரையை சாப்பிட்ற நிமித்தம் நம்மளோட ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாமே நீங்கும், நம்மளுக்கு பெயினே இல்லாமல் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கப் முடக்கத்தான் கீரை எடுத்து வச்சுருக்கேன். வெறும் அந்த செடியிலேருந்து கீரை மட்டும் எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கப் முடக்கத்தான் கீரைக்கு அதுலேருந்து ஒரு சின்ன கப் ஒரு கப் ஃபுல்லாக கடலை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் நாலு மிளகா எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் அரிசி மாவு கடலை மாவுக்கு ஹாஃபாக எடுக்கணும். அப்புறம் ஆனியன் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு ஆனியன் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க, நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து முடக்கத்தான் கீரை வந்து நான் க்ளீன் பண்ணலை, அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி நம்ம சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுலில் வந்து நான் முடக்கத்தான் கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த பவுலில் இதை போட்டுக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் அரிசி மாவு. இப்போ நம்ம வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கீரை அப்புறம் அந்த இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது வடைன்றனால நம்ம நல்லா எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ கீரையில் ஆல்ரெடி தண்ணி இருக்கிறனால நம்ம தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பிசையணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இது நல்லா கெட்டியாக நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப டைட்டாக பிசைஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன், பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இப்போ நல்லா கெட்டி தன்மைக்கு கொண்டு வந்துட்டேன். இது கொஞ்ச நாள் ஊறிட்டு இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஊறிட்டு, இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம். உங்களால் எவ்வளோ தூரம் நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு லைட்டாக கோக்கனட் ஆயில் எடுத்து நம்ம கையில் தேய்ச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கையில் ஒட்டாமல் வரும், அதனால் நான் தேய்ச்சிக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு கோகனட் ஆயிலை என் கையில் ஊற்றிக்கிறேன். அது நல்லா எல்லா கையில் வந்து எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மாவு எடுத்து உங்கள் கை உள்ளங்கை அளவுக்கு பத்துற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ அது நல்லா ரவுண்டாக்குங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நல்லா உருண்டையாக்கி ரவுண்டாக்கி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாவையும் நல்லா உருண்டையாக ரவுண்டாக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து தட்டிக்கலாம். இப்படி சென்டரில் கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து அப்புறம் நம்மளோட ஹேண்டை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகும். பருப்பு வரைக்கும் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ரவுண்டையும் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நல்லா தட்டையாக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு நான் இப்போ வந்து வடையை போட்டு பொரிச்சுக்கிறேன். இது வந்து நல்லா நைஸாக நீங்கள் தட்டி வச்சாதான் நல்லா வெந்திருக்கும். ரொம்ப மொத்தமாக தட்டிட்டோம்னா வேகாமல் இருக்கும், அதனால் நைஸாக தட்டிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கீரை வந்து நம்மளுக்கு ரொம்ப கசக்கும். கீரையை நம்மளால் அப்படியே வதக்கியோ இல்லைனா எதுவும் பண்ணி சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஸ்நாக்ஸாக இருக்கும். அதனால் இது ஒரு தடவை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை பரட்டி விட்டுக்கிறேன். இது ஒரு ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம்.
फ्रेंड्स இப்ப பாத்தீங்கன்னா இந்த ब्राउन கலர்ல வந்தேனே நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நான் எடுத்துக்கறேன் இதே மாதிரி எல்லா வடையும் நீங்க போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் எல்லா பாஜியையும் பொரிச்சு எடுத்துட்டேன் அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட சூப்பரான சுவையான மெடிசன் வடை ரெடி ஆயிட்டு இது நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நான் அதை எப்படி இருக்குன்னு பிச்சு காட்டுறேன் உள்ள பாத்தீங்கன்னா நல்லா வெந்து சூப்பரா இருக்கு இத கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை வேற வீடியோல சந்திக்கிறேன் फ्रेंड्स பை